அன்பர்களே, வணக்கம். இன்றைய தினம் 7/3/2024 வியாழக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். நேற்றைய தினம் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்ற மொழி சரிதானா என்று பார்த்தோம், சரிதான் என்றும் புரிந்து கொண்டோம். அடுத்து உங்களுக்குள் எழும் ஒரு கேள்வி, உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் சரி, விளக்கமும் கொடுத்தீர்கள், நன்று. நீச்சனை நீச்சன் பார்த்தால் அதன் விளைவு, நீச்சம் என்று சொன்னால் என்ன? இருள். உச்சம் என்று சொன்னால் வெளிச்சம். உச்சனை உச்சன் பார்த்தால் வெளிச்சமும் வெளிச்சமும் நேரெதிரில் சந்தித்தால் அதிக வெளிச்சம் கண் பார்வையை கெடுக்கும், எனவே கெடுதல் பார்த்தோம். நீச்சனை நீச்சன் பார்த்தால் இதுவும் கெடுதல்தான், ஏனென்றால் இது வெளிச்சமில்லை, இருள். இருளும் இருளும் பார்த்தால் வெளிச்சமாக வரப்போகிறது, இன்னும் கொஞ்சம் இருள் கூடும். ஆக நீச்சனை நீச்சன் பார்த்தால் துன்ப பலன், கெடு பலன் இன்னும் சற்று அதிகமாகும். அங்கே உச்சனை உச்சன் என்று சொல்லும்போது வெளிச்சமும் வெளிச்சமும் நேரில் சந்தித்தால் கண் கூசும், இது நாம் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கும் உண்மை. ஒரு வெளிச்சம் இன்னொரு வெளிச்சம் என்ன கண் கூசுகிறது. இப்பொழுது வெளியூர் பயணம் செல்கின்ற அத்தனை காரோட்டும் நண்பர்களுக்கும் இது நன்றாக தெரியும், அன்றாட அனுபவம் இது. இந்த அனுபவ அறிவை வைத்துக்கொண்டு வெளிச்சமும் வெளிச்சமும் நேரடியாக சந்தித்தால் கண் கூசுகிறது, பார்வை தெரியவில்லை, இருளும் இருளும் சந்தித்தால் வெளிச்சம் உண்டாகுமா? அது எப்படி உண்டாகும்? உண்டாகாது. எனவே நீச்சனை நீச்சன் பார்த்தால் மேலும் கெடுபலன் கூடும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு சிலர் சில செயல்களை செய்வார்கள், அவர்களுக்கு நன்மை பயக்கும். ஒரு சிலர் அதேபோல் வேலையை செய்வார்கள், அவர்களை சார்ந்த சமூகத்திற்கும் நன்மையை செய்யும். ஒரு சிலர் அவர்களது செயல்கள் நாட்டுக்கே நன்மையை தரும். பலருக்கும் நன்மை தரும் ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வித்தை சிறப்பான வித்தை, வெற்றியை கொடுக்குமா? வெற்றியை கொடுக்கும். வேறு ஏதேனும் விசேஷம் உண்டா? உண்டு. அது என்ன விசேஷம்? நேரிய வழியில் சென்று அந்த சீரிய செயலை செய்தார் என்ற நற்பெயர் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தேவையற்ற குறுக்கீடு காரணமாக, அந்த குறுக்கீடுகள் தருகின்ற யோசனையின் காரணமாக தேவையற்ற ஒரு சில செயல்களை நீங்கள் இன்று செய்ய இருக்கின்றீர்கள். அப்படி செய்தால் தீமைதான் வறுமை ஊழிய நன்மை வராது என்று இந்த நாள் சொல்கிறது. எனவே அந்த வேலையை தவிர்த்திடுங்கள். கடகராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. இந்த புகழ் அடைவதற்கு
பல வழிகள் உண்டு. பணம் கொடுத்து புகழ் வாங்கலாம், தன் திறமையை காட்டி புகழ் பெறலாம், எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. இன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு வழிமுறை எதுவென்று சொன்னால் உங்கள் பேச்சு. இந்த அருமையான பேச்சின் மூலமாக ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, போட்டியில் வெற்றி, சவாலில் வெற்றி. இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான போட்டியில் நீங்கள் கலந்திருந்தால் நிச்சயம் உங்கள் பக்கமே வெற்றி. ஒரு சிலருக்கு வழக்கு ஏதேனும் நடந்து இன்று தீர்ப்பு என்று இருந்தால் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து இந்த செயலை செய்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு வரக்கூடும் என்ற ஒரு பட்டியலை தயாரித்து அத்துடன் நிற்காமல் இந்த வேலையை செய்தால் என்னென்ன நன்மைகள் வரும், என்னென்ன தீமைகள் வரலாம், இந்த பட்டியலையும் தயாரிக்கின்றீர்கள். இதுவும் ஒருவேளை பயன்படலாம். துலாம் ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, மனதுக்கு மகிழ்ச்சி உண்டு. வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி போதுமான லாபத்தை நீங்கள் பெறுவதாக இன்று காட்டுகிறது. விருச்சக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி தொடர் முயற்சி, விடாமுயற்சி. இன்னும் சொல்லப்போனால் வெற்றி கிடைக்கும் வரை அந்த முயற்சி நீடிக்கும். பலருக்கு, முன்னேற துடிக்கும் பலருக்கு இன்றைய உங்கள் முயற்சி ஒரு பாடமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று தத்துவம் பேசுகின்றீர்கள். எது நல்லது, எது நன்மையை செய்யும், எதை நாம் செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை உங்களுக்கு வேண்டியவர்களிடம் அல்லது குடும்பத்தாரிடம் நீங்கள் மிக மிக அருமையாக பேச இருக்கின்றீர்கள். இன்றைய உங்கள் பேச்சு கேட்பவர் மனதை சற்றே மாற்றும். மகர ராசி அன்பர்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று ஒரு பாட்டு உண்டு, சங்ககால பாட்டு ஒன்று உண்டு. அது எவ்வளவு உண்மை என்பதை இன்று நீங்கள் உணர்வீர்கள். நீங்களே தேடி பிடித்து ஒரு தீமையை விலக்கி வாங்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். கும்பராசி அன்பர்களே, நெடுங்கால திட்டம் ஒன்று போட இருக்கின்றீர்கள். நாளைய தினம் நாம் நல்ல புகழுடன் இருக்க, பொருளுடன் இருக்க என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு நல்ல திட்டம் இன்று உங்களால் வரையறுக்கப்படும். சொல்லப்போனால் இந்த திட்டத்தால் நாளைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டு. மீனராசி அன்பர்களே, ஆப்ரேஷன் சக்சஸ்
பேஷண்ட் டைடு என்ற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கிறோம். வெற்றி பெற்று லாபம் வந்தது, வந்து என்ன பயன், அனைத்தும் செலவானதே. உங்களுக்கு இன்று லாபம் வந்தது, வந்தது அனைத்தும் செலவும் ஆகிறது. அந்த செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.